ஆபத்தாக மாறும் இலங்கை, வைத்தியசாலைகளில் நிரம்பி வழியும் நோயாளர்கள். நாட்டில் மீண்டும் மின்சார துண்டிப்பு, பேச்சாளர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. இறைச்சி மற்றும் முட்டைகள் தொடர்பில் ராஜாங்க அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல். இலங்கையில் வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான தகவல். வவுனியாவில் தாயார் மீது தாக்குதல் முயற்சி. சீன அரசியின் மூலம் இளைஞர்களுக்கு காத்திருக்கும் பேராபத்து வெளியானது திடுக்கிடும் தகவல். சாணக்கியனின் முக்கிய கோரிக்கையினை நிறைவேற்றியது அரசாங்கம். துவிச்சக்கர வண்டிகளில் பணிக்கு செல்வோம் மஹிந்த அமரவீரவின் ஆலோசனை. கொழும்பு அங்கொடை தேசிய தொற்று நோய்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் நோயாளர்களின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்துள்ளதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் ஹசித அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டில் மீண்டும் தீவிரமடைந்துள்ள கோவிட் வைரஸ் பரவலுக்கு மத்தியில் இவ்வாறு அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படும் நோயாளர்களுக்கான ஆக்ஸிஜன் தேவையும் சடுதியாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சபுகஸ்கந்த மற்றும் கொழும்பு துறைமுக மிதக்கு மின் உற்பத்தி நிலையங்களில் இன்றைய தினம் மாத்திரமே எரிபொருள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும், அதன்படி இன்று டீசல் மற்றும் எரிபொருள் கிடைக்காவிட்டால் மின்சாரத்தை துண்டிக்க நேரிடும் எனவும் இலங்கை மின்சார சபையின் பேச்சாளர் ஆண்ட்ரூட் நவமுனி தெரிவித்துள்ளார். கரண்டி திச அனன்மின் நிலையத்திற்கு வழங்கப்பட்ட டீசல் இன்றுடன் முடிவடையும் என தெரிவித்துள்ளார். அண்மைய காலங்களில் சந்தையில் அதிகரித்திருந்த கோழி இறைச்சி மற்றும் முட்டை என்பவற்றின் விலைகள் வீழ்ச்சியடைந்துள்ளதாக கால்நடை வளங்கள், பண்ணை மேம்பாட்டு, பால் மற்றும் முட்டை சார்ந்த கைத்தொழில்கள் ராஜாங்க அமைச்சர் டி பி ஹேர தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் 27 ரூபாய் வரையில் அதிகரித்திருந்த முட்டை விலை தற்போது 21 ரூபாய் வரையில் வீழ்ச்சியடைந்துள்ளது. மேலும் இலங்கையில் முட்டை உற்பத்தியை அதிகரிக்க தீர்வை வரையின்றி விலங்குணவை இறக்குமதி செய்ய நிதியமைச்சர் அனுமதி வழங்கியுள்ளார். இதற்கமைய தீர்வை வரையற்ற விலங்குணவுகள் கொண்டுவரப்பட்டு பண்ணியாளர்களுக்கு அவை வழங்கப்பட்டுள்ளன. எனவே உற்பத்தியாளர்கள் இறைச்சி மற்றும் முட்டை என்பவற்றின் விலைகளை தாமாகவே குறைத்துள்ளனர் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதிக்குமாறு வர்த்தகர்கள் மீண்டும் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இறக்குமதி நிறுத்தப்பட்டதன் மூலம் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களின் விலை 2-3 மடங்காகவும் அதிகரித்துள்ளதாக வர்த்தகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். முதன்முறையாக வாகனம் வாங்கும் கனவில் இருந்த மக்கள் தற்போது பெரும் நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளனர். மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்படும் என ஜனாதிபதி அண்மையில் தெரிவித்திருந்தார். நிதியமைச்சர் பசல் ராஜபக்ஷ இதனை தெரிவித்துள்ளார். டொலர் பரிவர்த்தனை கட்டுப்பாடு நடவடிக்கையாக அரசாங்கம் வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்தியுள்ளது. அதிகரித்துள்ள டொலர் பற்றாக்குறையால் வாகனங்களை இறக்குமதி செய்வதில்லை என்ற முடிவிற்கு அரசாங்கம் வந்துள்ளது. வவுனியாவில் நிதியமைச்சின் நடமாடும் சேவைக்கு எதிராக காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் ஆர்ப்பாட்டம் மாவட்ட செயலகத்திற்குள் நுழைய முற்பட்டதால் பவுனியாவில் நீதியமைச்சின் நடமாடும் சேவைக்கு எதிராக காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான விசாரணை உள்ளடங்கலாக நீதியமைச்சின் நடமாடும் சேவை வவுனியா மாவட்ட செயலகத்தில் இன்று காலை இடம்பெற்றது. சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அரிசியை உட்கொண்டால் இலங்கையில் சிறுநீரக நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின்போது நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக் அபிஷேக இது தொடர்பான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். சீனா தனது பயிற்சேகைக்கு அதிக அளவிலான ரசாயன உரங்களை பயன்படுத்துவதாகவும், இலங்கை விட 3-4 மடங்கு ரசாயன உரங்களை சீனா பயன்படுத்துவதாகவும் அசோக் அபிஷேக குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அரசாங்க இந்த பிரச்சினை ஏற்பட்டுள்ளதாகவும், உரத்தை இறக்குமதி செய்வதற்கு பதிலாக 400 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு மேல் இன்று செலுத்த வேண்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாணக்கியனால் முன்வைக்கப்பட்டிருந்த முக்கிய கோரிக்கை ஒன்றினை அரசாங்கம் நிறைவேற்றியுள்ளது. பொலனறுவை முதல் கொழும்பு வரையில் சேவையில் ஈடுபடுத்தப்படும் கடுகதி புகையிரத சேவையினை மட்டக்களப்பிலிருந்து ஆரம்பிக்குமாறு 2021-4-29 தேதி இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின்போது ராசாணக்கியன் கோரிக்கை விடுத்திருந்தார்.
முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான நல்லாட்சி அரசாங்கத்தின் காலப்பகுதியில் பொள்ளுநர்வை முதல் கொழும்பு வரையிலான கடுகதி புகையிரத சேவை ஆரம்பிக்கப்பட்டது. குறித்த புகையிரத சேவையானது பொள்ளுநர்வையிலிருந்து அதிகாலை 3 மணிக்கு புறப்பட்டு காலை 9 மணிக்கு கொழும்பினை வந்தடைகின்றது. காற்று மாசுபாடு மற்றும் மேலும் பல காரணிகள் காரணமாக துவிச்சக்கர வண்டிகளின் பாவனையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என சுற்றாடல் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இதன்படி சைக்கிள் பாவனையை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான அமைச்சரவை பத்திரம் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். துவிச்சக்கர வண்டிகள் பயணிப்பதற்காக ஒவ்வொரு வீதியிலும் ஒரு தனியான பாதை ஒதுக்குவதுடன் சுற்றாடல் அமைச்சருடன் இணைந்த நிறுவனங்களில் துவிச்சக்கர வண்டியில் பயணிப்பவர்களுக்கு சில ஊக்குவிப்பு சலுகைகள் வழங்குவதற்கான ஒழுங்குத்துறை திட்டத்தை அறிமுகப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து நெரிசல் உள்ள போது பயணிக்கும் ஒரு வாகனத்தில் கிலோமீட்டருக்கு 103.56 ரூபாவை அரசாங்கம் செலவிட வேண்டியுள்ளது. துவிச்சக்கர வண்டி பாவனையினால் காற்று மாசுபாட்டை குறைத்தல் நேர விரயத்தை தடுக்க முடியும். ஆபத்தாக மாறும் இலங்கை, வைத்தியசாலைகளில் நிரம்பி வழியும் நோயாளர்கள். நாட்டில் மீண்டும் மின்சார துண்டிப்பு, பேச்சாளர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. இறைச்சி மற்றும் முட்டைகள் தொடர்பில் ராஜாங்க அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல். இலங்கையில் வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான தகவல். வவுனியாவில் தாயார் மீது தாக்குதல் முயற்சி. சீன அரசியின் மூலம் இலங்கையர்களுக்கு காத்திருக்கும் பேராபத்து வெளியானது திடுக்கிடும் தகவல். சாணக்கியனின் முக்கிய கோரிக்கையினை நிறைவேற்றியது அரசாங்கம். துவிச்சக்கர வண்டிகளில் பணிக்கு செல்வோம், மஹிந்த அமரவீரவின் ஆலோசனை.